டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். ஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன், ரிசல்ட்ஸ்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய பிளேலிஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக வந்து நான் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி எதை வேணால் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அந்த ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஆக்சுவலி அவங்களோட வெப்சைட்லேயே கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் கிடையாது. அவங்களோட கேம்பஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் அஃபிலியேட்டட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட கேம்பஸில் இருக்கிறத முடிப்பாங்க, அப்புறம் அட்டானமஸ் காலேஜ், அப்புறம் தான் அஃபிலியேட்டட் வருவாங்க. ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றனால நம்ம எப்போ ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் ஆனாலும் உடனே நீங்கள் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உடனே நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு வந்திருக்கு அப்படின்றது மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ ஓகே, கேம்பஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த அட்டானமஸ் காலேஜஸ்க்கு போவாங்க, அதுக்கப்புறம் தான் அஃபிலியேட்டட் வருவாங்க. ஸோ இப்படி தான் ப்ரொசீஜர் போகும். அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வரலையே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற வந்து குழப்பத்தில் இருக்காமல் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஸ்டெப்பை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய ரிசல்ட்ஸும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸாம் டேட்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ அதனால் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தீங்க, எல்லா உங்களுக்கு பல போராட்டத்துக்கு பின் உங்களுக்கு வந்து ஒரு முடிவு கிடச்சிருக்கு சில விஷயங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாளோ ஒரு ரெண்டு வாரமோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்றத நம்ம நம்புவோம். ஸோ அதனால் பொறுமையாக இருக்கிறது தவறு கிடையாது, எப்பயுமே கொஞ்சம் பொறுமையை காத்தல் நல்லது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்களும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அன்டில் தென் பாய். மறக்காமல் திரும்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சி யூ ஆல்.